நான் ராஜ்குமார். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சவுதி அரேபியா தீ விபத்தில் சென்னையை சேர்ந்தவர் பலி, உடலை மீட்டு நிவாரணம் பெற்றுத்தர உறவினர்கள் கோரிக்கை. பேசற்பாடி ரயில்வே மேம்பாலத்தின் அடியில் சிக்கிய லாரியால் 6 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு. ஆதார் எண்ணை இணைக்காத மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்குவது நிறுத்தக்கூடிய நிலை. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை, வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தேனாம்பேட்டை காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசியதாக சந்தேகிக்கப்படும் நபரின் புகைப்படம் வெளியீடு. இனி விரிவான செய்திகள். சவுதி அரேபியாவில் நஜ்ரன் நகரில் தனியார் கட்டிடம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சென்னையைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளியும் கருகி பலியாகி இருப்பது தெரியவந்துள்ளது. விரைந்து உடலை மீட்டு கொண்டு வருவதோடு உரிய நிவாரணம் வழங்கவும் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சவுதி அரேபியாவில் நஜ்ரன் நகரில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். கட்டுமான நிறுவனத்தில் பணியாற்றும் இந்தியா மற்றும் வங்கதேசத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் தங்கியிருந்த பழைய வீடு ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ஏசியில் மின்கசிவு ஏற்பட்டு தீ பற்றியதாகவும், ஜன்னல்கள் ஏதும் இல்லாததால் புகையால் மூச்சு திணறி 11 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சவுதி அரேபிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த 11 பேரில் 10 பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்றும் ஒருவர் யார் என்று அடையாளம் காணப்படவில்லை என்று கூறப்படுகிறது. உயிரிழந்த 10 பேரில் உத்தரப்பிரதேசம், பீகார், கேரளாவை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. சென்னை ராமநாதபுரத்தைச் சேர்ந்த முருகானந்தம் என்ற 54 வயதான கட்டிட தொழிலாளியும் உயிரிழந்துள்ளார். குடும்ப வறுமை காரணமாக கடந்த 1 வருடத்திற்கும் மேலாக சவுதி அரேபியாவில் கட்டிட வேலை செய்து வந்துள்ளார். பலியான முருகானந்தத்திற்கு லட்சுமி என்ற மனைவியும் தமிழ்ச்செல்வி கார்த்திக் என்ற மகளும் உள்ளனர். இவரது உடலை மீட்டு விரைந்து அனுப்புவதோடு உரிய நிவாரணத்தையும் பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழக அரசுக்கு அவரது குடும்பத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சென்னை வேசார்பாடி ரயில்வே மேம்பாலத்தில் சிமெண்ட் கலவை லாரி சிக்கி கொண்டதால் அப்பகுதியில் சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை வேசார்பாடி ரயில்வே மேம்பாலத்தின் கீழே நேற்று இரவு 9 மணி அளவில் தனியாருக்கு சொந்தமான சிமெண்ட் கலவை லாரி ஒன்று சென்றபோது எதிர்பாராத விதமாக பாலத்தின் அடியில் சிக்கிக் கொண்டது. இதனை அடுத்து அந்த லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநர் லாரியை அப்படியே விட்டுவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டான். இதன் காரணமாக அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அந்த வழியாக வந்த வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. மேலும் ரயில்வே மேம்பாலத்தில் சென்ற உள்ளூர் மற்றும் வெளியூர் ரயில்களும் சிறிது நேரம் தாமதமாக சென்றது. இது பற்றிய தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் 2 JCP இயந்திரங்கள் மூலம் லாரியை பாலத்திலிருந்து அப்புறப்படுத்த முயன்றனர். சுமார் 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த லாரி பொதுமக்கள் மற்றும் இயந்திரத்தின் உதவியோடு அகற்றப்பட்டது. இதன் காரணமாக அப்பகுதியில் 6 மணி நேரத்திற்கும் மேலாக வாகன போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள். இதனை அடுத்து போக்குவரத்து இடையூறுக்கு காரணமான லாரியை பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடிய டிரைவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆதார் எண்ணை இணைக்காத மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்குவது நிறுத்தப்படக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்திற்கு ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் ஏராளமான மாணவர்கள் இத்திட்டத்தில் இன்னும் இணையாததால் அவர்களுக்கு மதிய உணவு வழங்குவது நிறுத்தப்படக்கூடிய நிலை உருவாகி உள்ளது. இதற்கு மாநில அரசுகளின் மெத்தன போக்குதான் காரணம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்துடன் பல மாநிலங்கள் தகவல் பரிமாற்றத்தில் பின்தங்கி இருக்கின்றன. ஆதாரை மதிய உணவு திட்டத்துடன் இணைப்பதற்கான கடைசி தேதி ஆகஸ்ட் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ள போதும் தற்போது போதுமானவரை 20 முதல் 30% மாணவர்கள் மட்டுமே ஆதார் எண்ணை இணைத்துள்ளனர். இதுகுறித்து 16 மாநிலங்களுக்கு மத்திய அரசு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. இதில் உரிய காலத்தில் ஆதார் எண்களை இணைத்த மாணவர்கள் மட்டுமே மதிய உணவு திட்டத்தின்படி உணவை பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் சுற்றுப்புற பகுதியில் நேற்று சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. இதனால் சாலையில் மழைநீர் ஆறாக ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை மற்றும் குத்தாலம், மணல்மேடு, செம்பனார் கோவில், மங்கைநல்லூர் உள்ளிட்ட பகுதியில் நேற்றிரவு மிதமான மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளுமை நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான அரியக்குடி, ஸ்ரீராம் நகர், கணேசபுரம், செஞ்சை, சாக்கோட்டை, புதுவயல், கல்லுக்கட்டி, செக்காலக்கோட்டையில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது.
அதேபோல் திருப்பத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கும்மங்குடி தென்னகரை அண்ணாசிலை ஆகிய பகுதிகளிலும் நேற்று மாலை இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஊத்துக்குளி அவிநாசி பல்லடம் உள்ளிட்ட பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. தக்காளி மற்றும் சின்ன வெங்காயத்தின் விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு சட்டப்பேரவையில் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின், தற்போது சந்தையில் தக்காளி சின்ன வெங்காயத்தின் விலை கிலோ 100 ரூபாய் வரை விற்கப்படுகிறது என்றார். எனவே அவற்றை அரசின் கூட்டுறவு அங்காடிகள் மூலமாக விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு, தக்காளி சின்ன வெங்காயத்தின் வரத்து குறைவாக உள்ளதாகவும், பண்ணை பசுமை காய்கறி கடைகளில் 1 கிலோ சின்ன வெங்காயம் 40 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் சின்ன வெங்காயம் தக்காளியின் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அமைச்சர் செல்லூர் ராஜு உறுதியளித்தார். சென்னை தேனாம்பட்டை காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசியதாக சந்தேகிக்கப்படும் நபரின் புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசியதாக சந்தேகிக்கப்படும் நபரின் புகைப்படத்தை வெளியிட்ட போலீசார் தகவல் தெரிந்தால் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். சென்னை தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் நேற்று அதிகாலை 4:30 அளவில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் 2 பேர் பெட்ரோல் குண்டை வீசியுள்ளனர். காவல் நிலைய பெயர் பலகையின் மீது பட்டு நுழைவாயிலில் வீழ்ந்த குண்டு அங்கேயே தீப்பற்றி எரிந்தது. காவல் நிலையத்தின் அருகில் அரசியல் கட்சி பேனர் கட்டி கொண்டிருந்தவர்கள் கூறிய பிறகே உள்ளே இருந்த காவலர்களுக்கு பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது தெரிய வந்தது. உடனடியாக தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்த காவலர்கள் கட்டுப்பாட்டு அறைக்கும் ரோந்து போலீசாருக்கும் தகவல் கொடுத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இருப்பினும் பெட்ரோல் குண்டு வீசிய மர்ம நபர்கள் தப்பிவிட்டனர். தகவல் அறிந்து காவல் ஆணையர் விஸ்வநாதன் தேனாம்பேட்டை காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தி 4 தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை பிடிக்க உத்தரவிட்டார். இதனை அடுத்து தெற்கு மண்டல கூடுதல் ஆணையர், இணை ஆணையர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் தேனாம்பேட்டை காவல் நிலையத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். காவல் நிலைய வளாகத்தில் மட்டும் 5 கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளன. அவற்றின் காட்சிகளை ஆய்வு செய்ய சொன்ன அதிகாரிகள் அவற்றில் 1 கேமரா கூட இயங்கவில்லை என்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து நந்தனத்தில் இருந்து அண்ணா மேம்பாலம் வரை சாலையில் இருபுறங்களிலும் உள்ள கடைகளில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து வருகின்றனர். இதனிடையே தேனாம்பட்டி காவல் நிலைய கண்காணிப்பு கேமராக்களை தனியார் ஒருவரிடம் கொடுத்து பழுது நீக்கி சொன்னபோது அதில் குண்டு வீசிய குற்றவாளியின் முகம் பதிவாகி உள்ளது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து குற்றவாளியின் புகைப்படத்தை வெளியிட்டு அவரை பற்றிய தகவல் தருமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். டெங்கு காய்ச்சலை தடுக்க போர்க்கால அடிப்படையில் சுகாதாரத்துறை அனைத்து ஏற்பாடுகளையும் விரைவாக மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொசு ஒழிப்பு பணியாளர்கள் மாவட்டம் தோறும் தயார் நிலையில் உள்ளதாகவும், காய்ச்சலை கண்டறிய குழு அமைக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். 90 மையங்களில் காய்ச்சலை கண்டறிய சிறப்பு கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், நிலைமை கட்டுக்குள் உள்ளதாகவும், பொதுமக்கள் யாரும் பதற்றமடைய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக இதுவரையில் 900 செவிலியர்கள் முறையாக பணியமர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், முதன்முறையாக பணி நியமனம் செய்தவர்களில் 90 முதல் 95 பேர் அவரவர் சொந்த மாவட்டங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எஸ்சி மற்றும் எஸ்டி மாணவர்களுக்கு 2016-17 ஆண்டுகளுக்கான போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித் தொகையை உடனே வழங்க வேண்டும் என்று அம்பேத்கர் கல்வி நூற்றாண்டு இயக்கம் சார்பாக தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இது தொடர்பாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்பேத்கர் நூற்றாண்டு இயக்கத்தின் நிறுவனர் கிறிஸ்துதாசு காந்தி, 2016-17 ஆண்டுக்கான போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை முழுமையாக வழங்காத காரணத்தால் மாணவர்களுக்கு கடுமையான நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக நடைமுறை இருக்கும் ஆதிதிராவிட நலத்துறை மானிய கோரிக்கையின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பாக பேசி நல்ல தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் எஸ்சி மற்றும் எஸ்டி மாணவர்களுக்கு 2 வருடங்களாக வரவேண்டிய கல்வி உதவித்தொகையான 2,200 கோடி ரூபாய் வேறு எங்கோ போயிருப்பதாகவும், மேலும் அரசின் இலவச திட்டங்களுக்கு இந்த தொகை திருப்பிவிடப்படுவதாகவும், இது குறித்த தகவல்களை சம்பந்தப்பட்ட துறையினர் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். எனவே உடனடியாக சரியான காலகட்டத்தில் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவு மாணவர்களுக்கு வரவேண்டிய கல்வி உதவித்தொகையை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். அலாட்மெண்ட் வாங்குற ஒரு 30 எஸ்சி மாணவியர்கள் எம்பிபிஎஸ் கல்லூரியில் போய் சேர முடியாமல் அவர்கள் விலகி போகிறார்கள். 30 பேர், பெரிய விஷயம். இது என்ன விஷயம் அப்படின்னா,
கவர்மெண்ட்ல இருந்து ஸ்காலர்ஷிப்னா 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு கல்லூரிகளுக்கு நேரடியாக அனுப்புறாங்க. ஆனால் இந்த தனியார் கல்லூரிகள் 3 லட்சம் மட்டும் நீ எனக்கு உடனே கட்டினா பத்தாது, அதுக்கு மேலேயே நீ 2 லட்சம் ரூபாய் கட்டு அப்படின்னு 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாயை உடனே கட்ட சொல்லுகிறார்கள். இந்த போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை அரசாணி 92 ஒரு நல்ல விஷயமே, கல்லூரிகள் முன்கட்டணமாக எதையும் வாங்கக்கூடாது என்ற ஒரு அரசாணை தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். இரவு நேரங்களில் உயிரை காவு வாங்க துடிக்கும் பகுதியாக நந்தமேடு சாலை இருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் மேல் புவனகிரி ஒன்றியம் குமுடிமூலை ஊராட்சி பகுதி வழியாக நந்தமோடு வரை செல்லும் சாலையில் பொதுமக்கள் செல்லவே முடியாத வகையில் புதிய சாலை அமைக்க கருங்கல் ஜல்லி கொட்டப்பட்டு சுமார் 3 மாதங்கள் ஆகியும் இதுவரையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அரசு அதிகாரிகளும் வந்து புதிய சாலை அமைக்க பார்வையிடவில்லை என்றும், இது தொடர்பாக ஊர்கிராம மக்கள் கூறுகையில் நல்லாயிருந்த சாலையில் கருங்கல் ஜல்லி கொட்டி இரவு நேரங்களில் நடக்கவே முடியாத வகையில் சாலைகள் உள்ளதாக நத்தமேடு கிராம ஊர் மக்கள் கூறுகின்றனர். சொல்லுங்க. ரோடு போட்டதுனா மக்கள் ரொம்ப கஷ்டப்படும் சார். பஸ் போக்குவரத்து இல்ல சார், போனாங்க காட்பாடி அருகே சாலை அமைத்து தர கோரியும் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சுகாதார ஆய்வாளரை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காட்பாடி அடுத்த லத்தேரி பகுதியில் சமீபத்தில் பெய்த மழை காரணமாக சாலையில் தேங்கியிருக்கும் மழை நீரை அகற்ற கோரியும் மற்றும் புதிய சாலை அமைத்து தர கோரியும் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சுகாதார ஆய்வாளரை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.